या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः वयस्य रन्ध्र उपनिपातिनः अनर्थाः इति यदुच्यते तदव्यभिचारी वचः कुतः मुनिसुता प्रणयस्मृतिरोधिना मम च मुक्तमिदं तमसा मनः मनसि येन सखे प्रहरिष्यता धनुषि चूतशरश्च निवेशितः सो ராஜாக்கு வந்து எல்லாமே வந்து அனர்த்தமா ரந்திர உபநிபாத்தினா அனர்த்தாக எதுச்சியந்தே அது வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு அனர்த்தம் நம்மளை வந்து அட்டாக் பண்றதுக்கு அப்படிங்கிறது வந்து அப்படியே ஓட்டைக்காக காத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து நியாயம்தான் ரைட்டு தான் போல இருக்கு ஏன்னா இப்பதான் என்னுடைய மனசுல இருக்கிற இருள் நீங்கித்து இந்த சமயம் பார்த்து மன்மதன் வந்து என்னை அடிக்கணும்னு அவன் வந்து ஒரு சூத்த அங்குரம் அந்த மாம்புவை வந்து மாந்தளிர வந்து சேர்க்கிறான் அப்படின்னா அது வந்து அம்பாட்டம் என்னை அடிக்கிறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விதூஷகன் உடனே டு டிஃபியூஸ் தட் மூட் மாத்திரார் திஷ்டதாவத் அனேன தண்டகாஷ்டேன கந்தர்ப்ப வியாதி நாசயிஷ்யாமி இதி தண்டகாஷ்டம் உத்யம்ய சூதாங்குரம் பாதையிதும் இச்சதி இந்த அனேன தண்டகாஷ்டேன்னு இந்த கழி கையில வச்சுருக்கேன்னு இதை வச்சுட்டு கந்தர்ப்ப மன்மதன்னுங்கிற அந்த வியாதியை நான் நாசம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூதாங்குரம் பிகாஸ் தட் அந்த மாம்பு முதல்ல வந்திருக்குன்னு சொல்லி தானே இந்த அங்கத்துல ஆரம்பத்துல அந்த ரெண்டு உத்யான பாலிகா பேசுறா இல்லையா அந்த மாம்புவை வச்சுட்டு தானே ஒரு மாம் தளிர் அந்த தளிரை வச்சுட்டு தான் அவன் வந்து பூஜை பண்றேன்னு ஆரம்பிக்கிறா ஸோ அதை முதல்ல வந்து வெட்டுறதுக்கு கழிய தூக்குறான் அந்த விதூஷகன் ராஜா சஸ்மிதம் பவது திருஷ்டம் பிரம்மவர்ச்சசம் சகே க்வ உபவிஷ்ட பிரியாயாக கிஞ்சித் அனுகாரிணீஷு லதாசு திருஷ்டிம் விலோபயாமி திருஷ்டம் பிரம்மவர்ச்சசம் உன்னுடைய பிரம்ம வர்ச்சஸ்ன்னு அந்த தேஜஸ் பிராமணனா இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் நான் பார்த்துட்டேன் போரும் போறோம் சகே க்வ உபவிஷ்டா எங்கு உட்கார்ந்தவனாக பிரியாயாக சகுந்தலாவினுடைய ஒரு அனுகாரிணீஷு லதாசு சகுந்தலாவை இமிடேட் பண்ற மாதிரி இருக்கிற அந்த கொடிகள்லாம் இருக்குமோ இல்லையோ அதை பார்த்து சேத்த நான் வந்து என்ன விலோபயாமி அப்படின்னா வினோதயாமின்னு ஒரு இது இருக்கணும் திருஷ்டிம் விலோபயாமின்னா ஒரு ஆசையோட பார்க்குறேன் கிரீடோட அதாவது திருப்பி திருப்பி வந்து அவளை ஒப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து என்னுடைய கண்கள் வந்து இன்னும் பார்க்கணும்னு விருப்பப்படுமோ இல்லையோ அவளை தான் பார்க்க முடியல இந்த கொடிகளையாவது பார்த்து நான் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன் இந்த கிஞ்சித்ன்றது வந்து கிஞ்சித் விலோபயாமி கிஞ்சித் அனுகாரிணீஷுக்கு போகணும் அப்படியே அவளை இமிடேட் பண்ண முடியாதோ இல்லையோ ஏதோ கொஞ்ச நஞ்சம் இமிடேட் பண்ற மாதிரி இருக்கிற அந்த லதாவை பார்த்து நான் வந்து சந்தோஷப்படுறேங்கிற கிஞ்சித் விலோபயாமி வேண்டாம் ஏன் அந்த விலோபயாமின்னுட்டு லோபங்கிறத போட்டிருக்காருங்கிறதே இதுதானே ஹி வாண்ட்ஸ் டு ஏதோ கொஞ்சம் இமிட்டேஷன் இருக்கு அங்க அனுகரணம் இருக்கு அந்த கொஞ்சத்தை திருப்பி திருப்பி கிரீடியா அதை பார்க்க பார்க்க மேபி ஐ கேன் ட்ரை டு ஏன்னா அவளுடைய ஒரு உருவம் வருமோ என்னமோ கண்ணுக்கு அப்படிங்கிறார் வெறும் வினோதயாமின்னு போட்டா அதுல அந்த விப்ரலம்ப சங்காரம் அதுல வந்து இதுவா தெரியாது இன்டென்சிஃபை ஆகாது நனு ஆசன்ன பரிச்சாரிகா சதுரிகா பவதா சந்திஷ்டா மாதவி மண்டபே இமாம் வேலாம் அதிவாகயிஷ்யே தத்ர மே சித்திரபலக கதாம் ஸ்வஹஸ்தலிகிதாம் தத்ர பவத்யாஹ சகுந்தலையாஹ பிரதிகிருதிம் ஆனய இதி ஸோ வந்து நனு ஆசன்ன பரிச்சாரிகா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரி சதுரிகாங்கிறவள் ஒன்னால தானே ஆதேசம் செய்யப்பட்டாள் மாதவி மண்டபே அங்க அந்த லதா மண்டபம் இருக்கு அந்த இடத்துல இமாம் வேலாம் அதிவாக இஷ்ய இந்த டயத்தை நான் வந்து ஸ்பெண்ட் பண்றேன் அந்த லெட் மீ ஸ்பெண்ட் பாஸ் திஸ் டைம் தேர் அப்படின்னு அங்க வந்து தான் வரைஞ்ச சகுந்தலாவினுடைய படத்தை நீ அங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னியோ இல்லையோ ஸோ தத்ர மே ஸ்வஹஸ்த லிகிதாம் சித்திரபலக கதாம் சகுந்தலாயாஹா பிரதிகிருதிம் ஆனய இதி
சகுந்தலாவனுடைய ஒரு பிரதிகிருதி, ஒரு இது போர்ட்ரேட். அந்த போர்ட்ரேட்டை அங்க எடுத்துட்டு வா. அந்த போர்ட்ரேட் யார் வரைஞ்சிருக்கா? இவரே வரைஞ்சிருக்கார், ராஜாவே. ஒரு சித்திர பலகத்துல அந்த போர்டு மாதிரி இருக்குமே, கேன்வஸ் போர்டு, அதுல ராஜா. ராஜா ஈதிருஷம் ஹிருதய வினோதஸ்தானம் தமேவ மார்க்கம் ஆதேசய. ஸோ ஈதிருஷம் ஹிருதய வினோதன ஸ்தானம், ஹிருதயத்தை வந்து ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து கரெக்டான இடம். அதனால எனக்கு அந்த இடத்துக்கு ஐஷண்டு போ. தத்து தஸ்மாத் காரணா தமேவ மார்க்கம் ஆதேசய. விதூஷகா இத இதோ பவான், உபவு பரிக்ராமதஹ சானுமதி அனுகச்சதி. அவ தான் யாருக்கும் தெரியாத சானுமதி இப்போ இவாளை பின்தொடர்ந்து போறா. மாதவீமண்டபாரமணீயதையா ஸ்வாகத்தேனைவ நௌ பிரதீச்சதி தத் பிரவிஷய நிஷீதது பவான். பிரவிஷ்ய நிஷீதது. ஸோ ஏஷா மணிஷிலா சனாதஹா மாதவீமண்டபா உபகார ரமணீயத்தையா, ரொம்பவும் அழகா இருக்கிற காரணத்தினால. ஏன்னா உபகாரம்ங்கிறச்சு அங்கே வந்து ஒரு ஆஃபரிங் எல்லாம் இருக்கு. ஆஃபரிங்கிறச்சு அந்த இடத்துல புஷ்ப உபகாரம்னு எடுத்துக்கணும். ஸோ லதா மண்டபத்தில் வந்து மணிஷிலா இருக்கு, அந்த மணிகள்னால பண்ணப்பட்ட ஜெம்ஸ் எல்லாம் பொதிச்சதோ அல்லது ஒரு மணியை இழைச்சு, ஸ்படிக மணியோ இதுவோ இழைச்சு பண்ணப்பட்ட ஒரு பெஞ்ச் அங்கே இருக்கு அந்த மாதவி மண்டபத்தில். பிளஸ் உபகார ரமணீயத்தையா, இப்போ ஏராளமான புஷ்பங்களினால் செய்யப்பட்ட ஒரு இதுவும் இருக்கு அங்கே, ஒரு ஆஃபரிங் மாதிரி அது கொடுக்கறது. ஏன்னா அந்த மண்டபத்தில் வந்து கொடி இருக்கும், அந்த கொடியில் நிறைய புஷ்பம் பூத்து கொலுங்கின் இருக்கு, அது வந்து வசந்த ரிதுங்கிறதுனால. அதனால நிச்சயம், நிசம்சயம், சந்தேகமே இல்லாமல் நௌ ஸ்வாகத்தேன இவ பிரதீட்சதி, நம்மளை ஸ்வாகதத்துடன், அதாவது ஸ்வாகதம் செய்வது போல் நம்மளை வந்து பிரதீட்சதி, நம்மளை எதிர்நோக்கி நிற்கிறது. தத் பிரவிஷ்ய நிஷீதத்து, உள்ள நுழைஞ்சு உட்காருங்கோ அப்படின்னு சொல்றான். உபௌ பிரவேசம் கிருத்வா உபவிஷ்டம். சானுமதி லதா சம்ஷிதா திரக்ஷ்யாமி தாவத் சக்யாஹ பிரதிகிருதிம் ததஹ அஸ்யாஹ பர்த்துஹ பஹுமுகம் அனுராகம் நிவேதயிஷ்யாமி. லதா சம்ஷிருதா அப்படின்னா லதா மாதிரி எடுத்துண்டு ஒரு உருவத்தை கொண்டு, அல்லது லதாவுக்கு பக்கத்தில் லதா ஒரு கொடியை ஆசிரயிச்சுண்டு நிற்கிறேன், அதில் மறைஞ்சுண்டு நான் வந்து என்னுடைய இவளோட சகுந்தலாவனுடைய ஒரு பிரதிகிருதி ஃபார்மை நான் பார்க்குறேன். எப்படின்னா அந்த படம் எடுத்துன்னு வரப்போறா இல்லையா, ஸோ அவளுடைய அந்த போர்ட்ரேட்டை நான் பார்க்குறேன். ததஹா அஸ்யாஹ பர்த்துஹு பஹுமுகம் அனுராகம் நிவேதயிஷ்யாமி. அஸ்யாக அவளிடத்தில், யாரு? சகுந்தலாவின் இடத்தில். பிறகு அந்த போர்ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவன் என்னெல்லாம் பேசுறாங்கிறத சொல்லிட்டோ, அதை பார்த்தா தான் நம்மளால அவள்கிட்ட போய் சொல்ல முடியும் எவ்வளவு தூரம் இந்த ராஜாவினுடைய பகுமுகம் அனுராகம், ஆசைங்கிறது பலவிதமாக இருக்கு. இந்த ராஜாவினுடைய ஆசை சகுந்தலாவின் பேர் அப்படிங்கிறத போய் சகுந்தலாவினிடம் நிவேதயிஷ்யாமி கூறுவேன். ஏதாவது பார்த்தா தானே விட்னஸ் வச்சுட்டு விஷயத்தை வச்சுட்டு போய் சொல்ல முடியும் நம்ம. இது ததா கிருத்தவா சிதா. ராஜா, ராஜா இந்த லதா தானே வந்து அந்த லதா பகினி சதுர்த்தங்கம், அதே லதாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இது வந்து சதுர்த்தாங்கத்துல வந்து இது என்ன, கண்வராடை ஆசிரமம்னா இது ராஜாவனுடைய உத்தியானம்னா. ஒரு மண்டபம் இருக்கும் இல்லையோ, லதா மண்டபம் இருக்கும் இல்லையோ, பவர் மாதிரி இருக்கும், அந்த கசிபோ மாதிரி இருக்கும் அது. அந்த இடத்துல நிறைய கொடிகள் இருக்கு, அந்த கொடிகள் பக்கத்துல சானுமதி நான் நிக்கிறேங்கிறா. நின்னுட்டு இப்போ ஒரு படம் எடுத்துட்டு வரப்போறாளோ இல்லையோ, அங்க படத்தை நீ கொண்டு வந்து வெயின்னுட்டு அந்த சதுரிகாட்ட சொல்லியிருந்தார் ராஜா. அந்த படத்தை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் சகுந்தலாட்டங்கிற. ஸோ ராஜா வந்து நாட் ஓன்லி எப்படி அவ ஃபீல் பண்றாங்கிறது மாத்திரம், அவன் எப்படி புலம்புறான், அவன் வந்து தவிக்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் எப்படி பலவிதமாக பகுமுகம் அனுராகம்ங்கிறச்சு டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் ஹி ஹேஸ் ஷோன் ஹிஸ் லவ்,
அதை நான் வந்து போய் சகுந்தலாட்ட சொல்ல முடியுமோ இல்லையோ? வெறும்னு அவன் புலம்பின்றே இருந்தாங்கிறத மாத்திரம் சொல்லாத. இந்த படத்தை பார்த்து சொன்னான், அதுக்கப்புறம் வந்து அங்குலி இயக்கத்தை பார்த்து சொல்ல போறான். ஏன்னா அந்த தீவரன் கொண்டு வந்து கொடுத்த அந்த அங்குலி இயக்கத்தை பார்த்து நீ அவ கையில இருந்தியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவான். ஸோ எப்படி அவனுடைய ஆசை வந்து பல முகமாக இருக்கு அப்படிங்கிறத நான் இன்னும் விவரிச்சு சகுந்தலாட்ட சொல்ல முடியும். அதுக்காக அங்கே இருக்கிறான். ராஜா சகே சர்வமிதானிம் ஸ்மராமி சகுந்தலாயாஹ பிரதம விருத்தாந்தம் கதிதவான் அஸ்மி பவதே ச சஹ பவான் பிரத்யாதேச வேலாயாம் மத் சமீப கதஹ ந ஆசீத் பூர்வமபி ந த்வயா கதாசித் சங்கீர்த்திதம் தத்ர பவத்யாஹ நாம க்வசித் அஹம் இவ விஸ்மிருதவான் அஸ்மி த்வம். இப்பதான் கேக்குறாரு நம்ம, நமக்கு டவுட் வந்ததோ இல்லையோ, ஏன் விதூஷகன் வந்து சொல்லலன்னுட்டோ? அதுக்கு இங்க வந்து ராஜா கேக்குறாரு விதூஷகன்ட்ட, சகே சர்வமிதம் ஸ்மராமி, இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருது. என்னது சகுந்தலாயாக பிரதம விருத்தாந்தம், முதல்ல நான் வந்து ராஜாவா அங்க போய் ரட்சிக்கிறதுக்காக போனப்போ, வேட்டையாடுறதுக்கு போனப்போ அங்க ரட்சிச்சது, அவளை பார்த்தது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் அங்கத்தினுடைய ஒரு அண்ட் செகண்ட் தேர்டினுடைய அங்கத்தினுடைய ஒரு விவகாரங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துருது எனக்கு. கதிதவான் அஸ்மி பவதேச்ச, உன்கிட்டயும் நான் சொன்னேனோ இல்லையோ, சொன்னவனாக இருந்தேனோ இல்லையோ அப்படிங்கிறார், இருக்கேனோ இல்லையோ. எப்படி ச பவான் பிரத்யாதேச வேலாயாம், உன்னை திருப்பி அனுப்புற சமயத்துல மத் சமீபகதா ந ஆசீத்து, வரலியா அப்படிங்கிறார் நினைக்கிறேன் இல்லையா? ஆஹா, சாரி, இது பிரத்யாதேச சமயம்ங்கிறச்சு இவளை திருப்பி அனுப்புற சமயம். பிரதம விருத்தாந்தம் எனக்கு ஞாபகம் வந்துருத்து, அப்போ நான் உங்கிட்டக்க பவதே அபி அகம் சகுந்தலா விஷயே கதித்தவான் அஸ்மி, சொன்னவனாக இப்ப இருக்கேன், ஆனா அவளை திருப்பி அனுப்புற சமயம் இருக்கு, பிரத்யாதேச சமயே நீ இல்லை. அந்த வேலாயாம் சகுந்தலா வந்து கோர்ட்ல நின்று கோர்ட்ல எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புற அந்த சமயத்துல விதூஷகன் வாஸ் நாட் பிரசன்ட். ஸோ மத் சமீபே மத் சமீபகதா ந ஆசீத் நீங்க. ஸோ பவான் பூர்வமபி ந த்வயா கதாச்சித், அதுக்கு முன்னாடியும் நீ ஒரு தடவை கூட ஏதோ பை இது ஆஃப் கான்வர்சேஷன்ல கூட நீ அவளுடைய பேரை சொல்லலையே, தத்ர பவத்யாக நாம ந சங்கீர்த்திதம் த்வயா, நீ அந்த பேரை எடுக்கவே இல்லை. கச்சித்து அகமிவ, என்ன போல மறந்துட்டியா என்ன? துவம் விஸ்மிருதவானசி, மறந்தவனாக இருக்கியா என்ன? இந்த இடத்துல தவத்து போட்டாலும் எப்படி அந்த அஸ்தி அஸ்மிங்கிறத யூஸ் பண்றாரு பாருங்க. சோ இதுதான் துர்வாசாரோட சாப பிரபாவமா? விதூஷகனும் இந்த மாதிரி இல்ல, அவன் அங்க இல்ல கேக்குறான், இல்லாம அதுக்கு பதில் இப்ப சொல்ல போறான், நீனும் மறந்துட்டியா என்னன்னு கேக்குறார். துர்வாசரோட சாபம் இல்ல இது, ஏன் அவன் மறந்தான்? நீ தான் சொன்னியே பரிகாச விஜல்பிதம் சகே பரமார்த்தேன கிரகியதாம் அப்படின்னுட்டு, ஆகையினால நான் அப்பவே மறந்து போயிட்டேங்கிறான் விதூஷகன். விதூஷகஹ ந விஸ்மராமி கிந்து சர்வம் கதயித்வா அவசானே புனஹ த்வயா பரிஹாச விஜல்பஹ ஏஷஹ ந பூதார்த்தஹ இதி ஆக்யாதம் மயா அபி மிருத்பிண்ட புத்தினா ததைவ கிரஹீதம் அதவா பவிதவ்யதா கலு பலவதி. அது ரொம்ப முக்கியம், அது ஏஆர்சி. அதாவது ந விஸ்மராமி இல்லை, நான் ஒன்றும் மறக்கலை, ஆனால் சர்வம் கதையித்வா, எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லிட்டு என்ன பண்ண, அவசானே புனகா கடைசியில் முடிக்கிறச்சு. நமக்கு வந்து அந்த லைன் கோட் பண்ண முடியறது ஞாபகம் இருக்கு, ஆனால் இங்கே வந்து பரிகாச விஜல்பஹா ஏஷஹா ந பூதார்த்தஹா, அது உண்மை இல்லை, வெறும் பரிகாசத்தினால நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னியோ இல்லையோ. மயா அபி, நானும் அதை எப்படி எடுத்துட்டேன், மிருத்பிண்ட புத்தினா, எனக்கு என்ன வெறும் ஒரு களிமண் புத்தி எனக்கு, அதனால நீ சொன்னதை நான் அப்படியே எடுத்துட்டேன், வேறு விதமாக நான் யோசிக்கல. அதவா, அல்லது என் புத்தியை விடு, நீ சொன்னதை விடு, பவிதவ்யதா கலு பலவதி, எது நடக்கணும் நீ இருக்கோ அதனுடைய ஒரு பிரபாவம் வந்து ரொம்ப பலவதி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங், என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இந்த இது மாதிரி நீதி சதகத்துல பார்க்கணும், அந்த தெய்வ பத்ததி ஃபுல்லா இதுதான். பிரம்மா ஏன குலாலவத்து, ஒரு கோயம் மாதிரி இந்த பிரம்மாண்டத்துல உட்காந்துட்டு சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார் இவர் வந்து விஷ்ணு வந்து இந்த தசாவதாரம்ங்கிற ஒரு ககனம் காட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கார், இதை விட பெருசு வேணுமா? அதனால
தெய்வத்துக்கு நமஸ்காரம் பெர். ஸோ பவித்தவியதா கலு பலவதி, இங்கே உனக்கு என்ன கேட்காதுங்கிறான். விதூஷகன் சொல்றான்னா அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருக்கு. இவ்வளவு இப்படி ஒரு யோசிச்சு ஒண்ணு சொல்றான். இப்போ ஒரு சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கும் வந்து ஜென்ரலி ஃபேட்டுங்கிறது இஸ் அ வெரி வெரி காமன் கான்செப்ட் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். இன்னைக்கு வேணா சுச்சுவேஷன் மேபி டிஃப்ரெண்ட், பட் அந்த லீவிங் இட் டு ஃபேட்டுங்கிறது இருக்கு பாரு. என்ன பண்றது, நான் என்னமோ வேணும்ட்டே மறைச்சேன்னு நீ நினைச்சுக்காத. இங்க வந்து தெய்வத்தினுடைய விதியினுடைய ஒரு விளையாட்டுப்பா, அதுதானே வசத்தின்னு சொல்றது ஒரு நார்மல் ஆட்டிடியூட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். மேபி அவன் சொல்ற விதம் ரொம்ப ஒரு எலோக்யூட்டா இருக்கு. ஆமா, எலக்வெண்டா இருக்கு, கரெக்ட். பவிதவ்யதா கலு பலவதி, அது அது வந்து காளிதாசனோட ஸ்டைல். அங்க தெரிஞ்சிடும் நமக்கு விதிரேவ பலி பலிய சப பலியா அபார் பலியா அந்த மாதிரி எதையாவது சொல்லியிருந்தா அது வந்து நமக்கு காளிதாசன் ஸ்டைல் இல்ல அது. அப்புறம் இது வந்து ஆ அர்த்தாந்தர நியாசம் ஆக்ஷேபாலங்காரம் சொல்லாமா அதவா போட்டது? ஆக்ஷேபாலங்காரம் டெஃபினட்டா சொல்லலாம். அர்த்தாந்தர நியாசம் விட ஆக்ஷேபாலங்காரம் தான் பெட்டர். ஏன்னா உனக்கு வந்து சொன்ன விஷயத்த மறுச்சு அடுத்த விஷயத்த சொல்றார் இல்லையா. மிருத்பிண்டன மயா ததைவ கிரகீதம், நீ என்ன சொன்னியோ நான் அதை வந்து அப்படியே எடுத்துட்டேன் அப்படின்னு தன் பேர்ல சொல்லாத வேறு ஒரு விஷயத்த சொல்றாரு இங்க, விச் இஸ் தி ஃபேட். சானுமதி ஏவமேவ ஏதத் நியாயந்தா, கரெக்ட் தானே அவன் சொல்றது. ராஜா தியாத்வா சகே திராயஸ்வமா, நான் யோசிச்சுட்டு என்னை வந்து காப்பாத்துங்கிறார். என்ன ஓ விதூஷக, ஓஹோ ஹிமேதத் அனுபபன்னம் கலு ஈதிருஷம் த்வை கதாபி சத்புருஷாஹ சோக வக்தவ்யா ந பவந்தி. நனு பிரவாதே அப்பி நிஷ்கம்பா கிரயா. நீ என்ன என்ன போய் காப்பாத்துன்னு அவர் கேக்குறார். யோசிச்சுட்டு யோசிச்சுட்டுன்னு தியாத்வானா அவளை பத்தி நினைச்சுக்கிறார். என்னடா இந்த மாதிரி ஒரு தீரனான ராஜா இல்லையா, ஆனாலும் அவன் ஒரு நிமிஷம் என்ன திராயஸ்வ அப்படின்னு கேக்குறச்சே, என்ன காப்பாத்து, என்ன ப்ரொடெக்ட் பண்ணு அப்படிங்கறச்சே, அந்த அந்த தீர ஸ்வபாவம் குறைய கூடாதுங்கிறதுக்காக. சி தைன்யத்தை காமிக்க கூடாது ரொம்ப. ஈவன் தோ ஹி இஸ் ராஜா அண்ட் இப்போ பிரலம்ப சிங்காரத்தில் இருந்தாலும் அந்த ரொம்ப தைன்யமாக காமிக்கப்படாதுங்கிறதுக்காக அதை சொல்கிறார். அனுபபன்னம் போஹோ கிமே தத்து, என்ன இது அனுபபன்னம் கலு ஈதிருஷம் த்வயி, இது வந்து ஒரு சரி கிடையாது நீ இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது. என்னை காப்பாத்துன்னு சொல்கிறது சரியில்லை. ஏன்னா கதாபி சத்புருஷாக ஷோக வக்தவியாக ந பவந்தி, ஷோகத்தினால அவள் பேசுற கூடியவர்களாக ஆகக்கூடாதுங்கிற. அப்படின்னா அந்த வியாக்கியானத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லுவார். எப்படி துவை ஒன்னிடத்துல இது வந்து அனுபபன்னம் அப்படின்னா அவ்வளவு அந்த இடத்துல வந்து ஈத்ருஷம் அனுபபன்னம் துவையிங்கிறச்சையே ராஜாவினுடைய அந்த தைரியம் வீரம் எல்லா விதமான அந்த தீரோதத்த நாயகனுடைய குணங்கள் குணாதிசயங்கள் அத்தனத்திலையும் அங்க வந்து சொல்றோம். அதனால அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சு துணி அண்ணா சொல்லுவார் அதுல. அப்கோர்ஸ் ஷோக வக்தவியாங்கிறச்சு ஷோகத்தினால் ஒரு ஆர் ஷோகே மற்றவர்களை நீ துக்க இப்போ துக்கத்துல இருக்கிறச்சே வக்தவியம்னா நிந்தியம்னு அர்த்தம் இல்லையா. ஸோ மற்றவர்களால் துக்கத்துல நீ வந்து நிந்திக்கத்தக்கவர்களாக ஆக மாட்டார்கள் ந பவந்தி சத்புருஷாக. தட் இஸ் ஒரு ஒரு நல்லவன் எடுத்துட்டோம்னா அவன் சோகத்துல இருக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு தைன்யமா பிஹேவ் பண்ணான்னா மத்தவன் வந்து பாரு ஒரு துக்கம் வந்த உடனே எப்படி ஒடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லக்கூடிய நிலைமையில வந்துடக்கூடாது. ந பவந்தி சோ வக்தவியானா மத்தவனால பேசப்படுறவன் பேசப்படுறவன். ஆமா, அந்த இது மாதிரி அந்த போத்தவ்யம் காவிய பிரகாசத்துல வந்தது ஒன் ஹூ நாட் த சொல்ற வஸ்து இல்ல பட் யார்கிட்ட சொல்றோம். ஆமா அந்த மாதிரி. ஆமா ஆமா, போத்தவ்யா அப்படிங்கறச்சே ஸ்ரோதா ஆக்சுவலி யாருக்கு தெரிவிக்கப்பட வேண்டுமோ. அப்போ இங்க வந்து சோகத்தினால் சோகத்தில் இருக்கும் பொழுது அந்யேன பரைஹி வக்தவ்ய ஸ்திதிம் ந பவ ந பிராப்னுவந்தி. ஸோ வக்தவ்யம்ங்கிறச்சே அங்க என்ன மற்றவெல்லாம் பேசுவான்னா வெறும்னு என்ன பேசுவாயோ பாமோ அப்படின்னு சொல்ல மாட்டா. நிந்தியம்ங்கிறதுக்காக தான் அந்த வக்தவ்யம்ங்கிறத யூஸ் பண்றது.
சோ நிந்திக்கத்தக்க ஒரு நிலைமையை அடைய மாட்டார்கள் நல்ல புருஷர்கள்ங்கிறவா. நனு பிரவாதே அபி நிஷ்கம்பா மிகிரயா, அப்படியே அசராம தானே இருக்கும். மலைங்கிறது பிரவாதே அபி, ஒரு பிரகர்ஷமான ஒரு காற்று இருந்த பொழுதிலும் மலைகள் அப்படின்னாலே அப்படியே ஒரு அசராம இருக்கும். நீங்க வந்து இப்படி சோகத்தினால வந்து பரித்ராயஸ்வ திராயஸ்வ மாமன்னு கேட்கலாமா? அதுக்காக சொல்றேன். அது அப்பிரஸ்துத பிரசம்சா, அந்த ஷோகே வக்தவ்யான பவந்தி சத்புருஷாங்கிறச்சு அப்பிரஸ்துத பிரசம்சா. ஆக்சுவலி எனக்கு ஆனா இது வராது இல்ல, இந்த விகஸ்வர அலங்காரம்னு ஒண்ணு நீங்க சொல்லி கொடுத்தீங்க, இது கழிச்சு என்ன லட்சணம் அது? அது வந்து அர்த்தாந்தர நியாசத்துக்கு அடுத்ததே வரும். அது வந்து கரெக்ட், அதாவது சாமானியத்தினால மாதிரி இருக்கும். கரெக்ட், சோ விசேஷத்தினால சாமானியத்தை ஜஸ்டிஃபை பண்றோம், சாமானியத்துல இருந்து விசேஷத்தை ஜஸ்டிஃபை பண்றோம். இன்னொன்னோட விஷயம் இதே மாதிரி தான் வருது. கரெக்ட், சோ வருமா? வரும் வரும், ஓ எஸ் டெஃபினட்டா வரும். சோ இந்த இடத்துல எப்படின்னா, உனக்கு வந்து அனுபபன்னம் கலு ஈத்ருஷம் த்வயி, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சத்புருஷாக சோக வக்தவியாக, அதை மறுபடியும் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு கிரயா நிஷ பிரவாதே நிஷ்கம்பாக அப்படின்னு வருது. விகஸ்வரம் எனக்கு மறந்து போயிடுது சட்டுன்னு. தட்ஸ் அ வெரி குட் இது. அதோட எனக்கு லட்சணம் அதாவது ஒரு இது வரும், இந்த உபமா ஒண்ணு வந்துட்டு அர்த்தாந்தர ஞாசம் வந்துட்டு ஒரு உபமாவோட ஒரு கரெக்ட், அதாவது ரெண்டு, ஒரு சாமானியம் அடுத்தது ஒரு விசேஷம், ஆர் விசேஷம் அண்ட் தென் சாமானியம். அது அப்படி அவர் பிரிக்காட்டா கூட அது அப்படிதான் வரும். விகஸ்வரம் இதுல இருந்து பார்த்தேன்ல, இது வந்து இல்ல வாத்தியார்லயே இருந்தது அர்த்தாந்தர நியாசம். யஸ்மின் விசேஷ சாமானிய விசேஷாக ச விகஸ்வாக சனஜிகே மகாந்தஹ ஹி துர்தர்ஷாக சாகராக இல்ல. அர்த்தாந்தர நியாசம் அனந்த ரத்ன பிரபவஸ்ய யஸ்ய ஹிமம் ந சௌபாக்ய விலோபி ஜாத. அது அது சோ அனந்த ரத்ன பிரபவஸ்ய யஸ்ய ஹிமம் ந சௌபாக்ய விலோபி ஜாதம் ஏகோ ஹி தோஷோ குணசன்னிபாத்தே நிமஜ்ஜதீந்தோ கிரணேஷ்வாங்கா. ஸோ முதல்ல வந்து அனந்த ரத்ன பிரபவசியான ஹிமமான சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏகோஹி தோஷம் வந்து மறைஞ்சு போயிடுறதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எப்படின்னா களங்கம் போல அப்படின்னு சொல்லி இன்னொன்று. இதே அந்த மூணு லைன்ல ஒன் ஜஸ்டிஃபைஸ் தி அதர், ஃபாலோயிங் ஜஸ்டிஃபைஸ் தி இது, லேட்டர் ஜஸ்டிஃபைஸ் தி இது ஃபார்மர் அப்படி. அதுல வந்து ஒன்னு சாமானியம் ஒண்ணு விபர, பாக்கி ரெண்டும் விசேஷமா இருக்கும் இல்லையா? ஆமா கரெக்ட், திஸ் இஸ் an example of that. வயசிய நிராகரண விக்லவாயாஹ பிரியாயாஹ சமவஸ்தாம் அனுஸ்மிருத்ய பலவத் அசரணோஸ்மி. அந்த நிஷ்கார எந்த ஒரு காரணமும் இல்ல, நிராகரண சாரி நிஷ்காரணன்னு படிச்சுட்டேன், நிராகரணம்னா திருப்பி அனுப்பிச்சது, அவளை வந்து பிரத்யாதேசம், அவளை திருப்பி அனுப்பிச்சதுனால விக்லவா ரொம்பவும் துக்கத்தோட இருக்கக்கூடிய அந்த சகுந்தலா நிலைமைய நான் யோசிச்சு பார்த்தேன், உடனே அப்படியே எனக்கு வந்து சரணம் இல்லாதவன் போல ஒரு ஃபீலிங் எனக்கு, அதனால என்னை காப்பாத்துன்னு நான் சொன்னேன். ஏன்னா தியாத்வான்னு முதல்ல போட்டார் இல்லையா, அதனால தியாத்வா சகே திராயஸ்வமாம், எதுக்காக இப்படி பேசுறான் டவுட், அதனால தன்னுடைய ஏன் தான் திராயஸ்வன்னு சொன்னோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க வயசிய நிராகரண விக்லவாயாக பிரியாயாக சமவஸ்தாம் அனுஸ்மிருத்திய, அவளுடைய ஒரு அவஸ்தை நிலைமையை யோசித்து விட்டு எனக்கு இந்த மாதிரி பலவது மிகவும் அத்தியர்த்தம் பரவசாக அஸ்மி, ரொம்பவும் எனக்கு வந்து ஒரு சரணம் இல்லாத ஒரு தன்மையை நான் ஃபீல் பண்றேன். சாஹி அந்த அப்போ அந்த நிராகரணம் பண்ண சமயத்துல எப்படி அவ வந்து என்ன பார்த்தா அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல. இத பிரத்யாதேசாத் ஸ்வஜனம் அனுகந்தும் வியவசிதா முகுஸ்திஷ்டேத்யுச்சைஹி வததி குரு சிஷ்யே குரு சமே புனர் திருஷ்டிம் பாஷ்ப பிரசர கலுஷாம் அர்ப்பிதவதி மயி க்ரூரே யத் தத் ச விஷமிவ சல்யம் தஹதி மாம். இங்கிருந்து அது உடனே வந்து எனக்கு அது அடுத்தது அவ வந்து ஆஹா பிரியமா கேட்டேன் போ சானுமதி, இத படிச்சுட்டு நம்ம கட்சி. ஆனா அவளோட பிரியம் வேற, இவனும் அப்படிதான் தவிக்கிறான்னு போய் நம்ம சகுந்தலாட்ட வந்து ஒரு நல்ல செய்திய சொல்ல முடியுமோ இல்லையோ, அப்போ அவ ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு வழி ஆகுமோ இல்லையோங்கிறதுக்காக அது அவளுடைய சந்தோஷம்.
இடத்திலிருந்து பிரத்யாதேசாத்து அவளை திருப்பி அனுப்பிச்ச காரணத்தினால ஸ்வஜனம் அனுகந்தும் வியவசிதா. அங்க கௌதமி இவர் சாரங்கரவன் சாரத்வத்தன் இவாளை வந்து பின்தொடர்ந்து செல்வதற்காக வியவசிதா அவ ஒரு முயற்சி எடுக்கும் சமயத்தில், அப்போ குரு சிஷ்யே குரு சமய குரு சிஷ்யே தந்தைக்கு சமானமாக இருக்கக்கூடிய குருவனுடைய சிஷ்யன் அந்த கண்வருனுடைய சிஷ்யனுமான சாருங்கரவன் வந்து திஷ்ட இது உச்சைகி வதத்தி கத்தி சொன்னாங்கிறது இங்க வந்து வெறும்னா உறக்க சொன்னாங்கிறது இல்ல, கோபத்தோட வேற சொன்னா இல்லையா, இந்த கோபம் தெரியறது. அதனால ஒண்ணு இன்னொன்னு அந்த குரு குரு சமே அப்படின்னா இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் அங்க வந்து சகுந்தலா வந்திருக்கா, அதனால அவன் சொல்படி கட்டுப்படியாக கட்டுப்படணும் ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, குருவனுடைய சிஷ்யன் கூட, சோ ஒரு கௌரவம் அதுல இருக்கு, அப் தந்தையினுடைய சிஷ்யனுங்கிறதுனால, சோ ஒரு கௌரவ அதிசயத்தினால அவனுடைய வார்த்தைய தாண்ட முடியாதுங்கிற பாயிண்ட்டும் தெரியறது இல்ல இல்லையா. சோ குரு சிஷ்யே குரு சமய குரு சிஷ்யே திஷ்ட இது உச்சைஹி வததி சதி ஸ்திதா அப்படி அவன் வந்து சொல்லும் பொழுது, இதெல்லாம் சதி சப்தமி, ஸோ வதத்தி சதி ஸ்திதா அவ அப்படியே நின்னுட்டா. பாஷ்ப பிரசர கலுஷாம் திருஷ்டிம் புனகா க்ரூரேமயி அர்ப்பிதவதி, அவ வந்து அந்த கண்ணுல ஜலம் தெளும்பி கலுஷாம் கலங்கின திருஷ்டி கண் பார்வையை புனகா க்ரூரேமயி ரொம்ப ஒரு ஒரு பருஷமான குரூவல் பர்சன்னா இல்லையா, தயவே இல்லாத என்னிடத்துல அவ தன்னுடைய பார்வையை செலுத்தினா, எப்படிப்பட்ட பார்வை, குரூரே மயி அந்த வெறும் குரூரன்னுங்கிறது இல்லை, எந்த விதத்திலையும் நான் அவளை வந்து ஒத்துக்கல அந்த இடத்துல, ஏதோ ஒரு ஒரு தர்மம்ங்கிற ஒரு பொய்யான ஒரு போர்வையை வச்சுண்டு நான் ஏதோ அவள்கிட்ட இருக்கிறவ மாதிரி இருந்தேன், ஆனா இன் ரியாலிட்டி ரொம்பவும் ஒரு தயவில்லாத ஒரு பர்சனா இருந்த என்னிடத்துல ஏதாவது ஒரு கிடைக்குமான்னுட்டு ஒரு கண்ணில் ஜலந்தெழும்ப பார்த்தாளர்லையோ. ஸோ பாஷ்ப பிரசர கலுஷாம் திருஷ்டிம் மயி க்ரூரே மயி அர்ப்பிதவதி புனகா, அதுக்கு நான் என்ன பண்ணேன், எத்தது அது அது எனக்கு வந்து அவ அவ என்னை பார்த்த பார்வை அன்னைக்கு வேணா எரிஞ்சிருக்காதான் இருக்கும், அன்னைக்கு ஏதோ என்னடா அது நிஜமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன நெரடல் மனசுல இருந்தது, மனசுல ஒரு கவலை இருந்தது அவ்வளவுதான். இன்னைக்கு அதனுடைய வெயிட் ஆஃப் இட் வந்து அப்படியே இறங்கிறது மனசுல, அன்னைக்கு அவ்வளவு தூரம் தோணி இருக்காது, ஒரு சின்ன இதுவா தான் இருந்திருக்கும் மனசுல, என்னமோ பறி கொடுத்த மாதிரி என்னமோ ஒரு துக்கம் இருக்கே இனம் தெரியாத அப்படிங்கிற மாதிரி தான் தோணுமே தவிர, சில சமயம் நம்மளை அறியாத நமக்கே வந்து சே மூடே சரியில்லை இன்னைக்கு அப்படிம்போம். என்ன காரணம்னு கேட்டா ஒன்றும் பெருசா காரணம் இருக்காது, ஆனா ஏதோ ஒரு ஒரு லிஸ்ட்லெஸ்னஸ் உடம்புல ஒரு லெத்தார்ஜி இருக்கும், அந்த மாதிரி வேணா இட் வுட் ஹவ் பீன். ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா, ச விஷம் சல்யம் இவ மாம் தஹதி, அவ பார்த்த அந்த பார்வை என்னிடத்துல வந்து உக்காந்துருக்கு, எப்படின்னா என்னமோ அந்த அம்பு போய் விஷத்தோட அந்த அம்பு இருக்கோ இல்லையோ, அம்புல வந்து எப்பவுமே பின்னாடி இருக்கிற போர்ஷன் வந்து உட், மேல முனை இருக்கு பாருங்க அது வந்து அயர்ன்னால பண்ணிருப்பா, ஏதாவது ஒரு மெட்டல்னால பண்ணிருப்பா, அந்த மெட்டல் என்ன ஷார்ப்பா போய் குத்தணும் டார்கெட்டோட உட்ல பண்ணாலும் சரிப்பட்டு வராது. ஸோ அதுக்கு வந்து அந்த சல்யம் இருக்கே அது பாய்சன்ல வேற தோச்சுப்பிடுவா, தோச்சுட்டு அதை அடிச்சா என்ன ஆகும்னா உடம்புல போய் அது குத்திண்டு எடுத்தா கூட யூ கேனாட் ரிமூவ் தட் கம்ப்ளீட்லி, அதை உடைக்க வேணா உழைக்கலாம், சில சமயம் இட் வில் கோ அண்ட் ஸ்டக் இட்ஸ் கெட் ஸ்டக் இன் த வைட்டல் பார்ட், அப்படி இருக்கிறச்சே உடைச்சு எடுப்பாளே தவிர, ஏன்னா எடுத்தா ரத்தம் பீறிட்டு வரும், தட் வில் காஸ் டெத், அட்லீஸ்ட் அது உள்ள இருக்கிறச்சே. ஆனா இங்க என்ன அந்த சல்யம் அந்த திருஷ்டி பார்வை அப்படி போய் உக்காந்துட்டு இருக்கு இவனுடைய மனசுல, அது உட்காந்துட்டு இருக்கிறச்சே அது விஷத்தோட இருக்கக்கூடிய அது எப்படி உடம்ப பூரா எரிக்குமோ, மாம் தஹதி என்ன எரிக்கிறது அந்த மாதிரி இருக்கு இந்த பார்வை. சோ ச விஷம் சல்யமிவ மாம் தஹதி, அன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு வந்து எரியறது, எப்போ வந்து உட்காந்துருது மனசுல அவ பார்வை அந்த கண்ணு, அதனாலதான் இன்னைக்கும் என்னமோ நேர்ல பார்த்து சொல்ற மாதிரி சொல்றாரு, அந்த பாஷ்ப பிரசர கலுஷாம் கண்ணீர் தெளிம்பிண்டு நிக்கிறதுனால ஒரு கலுஷாம் கலங்கி இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி பார்வையை என்னிடத்தில் அர்ப்பணிச்சான்.
सो इतः प्रत्यादेशात् स्वजनम् अनुगन्तुं व्यवसिता स्थिता तिष्ठेति उच्चैः वदति गुरुशिष्ये गुरुसमे पुनर्दृष्टिं बाष्पप्रसरकलुषाम् अर्पितवती मयि क्रूरे यत् तत् यत् यत् தத்துங்கிறது வந்து தத் சவிஷம் சல்யம் இவ அந்த திருஷ்டி பார்வையை என்னிடத்துல செலுத்தினாலே தத்வஸ்து அது சவிஷம் சல்யம் இவ மாம் தஹதி விஷத்துல அப்படியே இப்போ பாய்சன்ல தோச்சு எடுத்த ஒரு இது மாதிரி எனக்கு சங்கு அந்த அகப்பு இருக்கே அகப்பு வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மனசுல. இந்த இடத்துல வந்து அந்த இது விப்ரலம்ப சங்காரம் அஃப்கோர்ஸ் ஒன்று இவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த துக்கம் சிந்தா எல்லா விதமான பாவமும் இங்க தெரியறது வேற. இது ஒண்ணும் இல்ல இல்ல அலங்காரம் அந்த உப்புமா அலங்காரம் தான். ஆ உப்புமா சார் சல்யம் ஏன்னா உனக்கு அந்த இது போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது எப்படி நமக்கு பொறுத்துக்க முடியலையோ அது போல உடம்பு தகிக்கிறது அப்படின்னா நிஜமாவே அந்த பாய்சன் வில் பேர்ன் த பாடி. ஸோ தஹதிங்கிற பதம் அண்ட் தாபம் வந்து தஹதி இல்லையா அவளுடைய கண் பார்வைங்கிறது ஒரு சுட்டெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பார்வை அதுல லக்ஷணாவும் இருக்கு ஏன்னா அந்த பார்வையானது நேரடியா இவனை வந்து எரிக்காது. ஸோ பார்வையினால் உண்டாகிற அந்த ஏன்னா பார்வைக்கு வந்து தகன சக்தி கிடையாதுங்கிறதுனால முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு உனக்கு அந்த தாபம்ங்கிறது லக்ஷணையா எரிக்கிறதுன்னு சொல்றோம். பிகாஸ் இவா வந்து சல்யத்துக்கு தான் போறது அதனால தஹதி வந்து நேரடியா திருஷ்டிக்கு போற மாதிரி லக்ஷணா ஆமா லக்ஷணாவா போகுது. ஆக்ட் 5 ஓட ஒரு சம்மரி மாதிரி இருக்கு. ஆமா இத ஆ கரெக்ட் இத பிரத்யாதேசாத் ஸ்வஜனம் அனுகந்தும் வியவசிதா கரெக்ட் திஷ்ட இது உச்சைகி வதத்தி குரு அந்த உச்சைகிங்கிற பதத்துல சாரங்கிரவனுடைய என்டையர் கோபமும் தெரிஞ்சிடுத்ததுல தாஸ்யமே வக்ஷணம் நீ நினைக்கிறது ரைட்டுன்னா நீ இங்கேயே தாசியா இருந்துக்கோ. சானுமதி அஹோ ஈதிருஷி ஸ்வகாரிய பரதா நாம அஸ்ய சந்தாபேன அஹம் ரமே நான் சந்தோஷமா இருக்கேன் இவன் சந்தாபத்தை பார்த்துன்னு. ஸ்வகாரிய பரதா அப்படின்னா ஸ்வகாரியம் தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ் இதுதான் செல்ஃபிஷ்னஸ் போல இருக்கு அப்படிங்கிறான். செல்ஃபிஷ்னஸ் எதுக்குன்னா இவன் வந்து இந்த மாதிரி அவனை திருப்பி அனுப்பிச்சாளோ இல்லையோ ராஜா வந்து அவளை திருப்பி அனுப்பிச்சாங்கிறதுனால அதை செல்ஃபிஷ்ங்கிறா. இவளுக்கு வந்து ஒரு இவனுடைய சந்தாபத்தை பார்த்து நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா சகுந்தலாவை வந்து மறுபடியும் ஐஷன் வந்து சேர்க்கறது நமக்கு சுலபங்கிறதுக்காக சொல்றா. சாரி ஒரே விஷயம் இந்த ஸ்வகாரிய பரதா வந்து துஷ்யந்தனை சொல்றான். துஷ்யந்தனை தான் சொல்றான் இல்லன்னு தன்னை சொல்ற மாதிரி நான் எனக்கு நினைச்சேன் மேபி இவனோட பிளைட்டை பார்த்து நான் வந்து இப்படி சந்தோஷப்படுறேனே இல்ல எனக்கு வந்து இவா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அதனால சந்தோஷம் இல்ல இல்ல செல்ஃபிஷ்னஸ்னு சொல்றதை விட ஸ்வகாரிய பரதான்னா தன்னுடைய ஒரு டியூட்டிக்கு அவன் எவ்வளவு இன்வால்வ்டா இருக்காங்கிறத தெரிவிக்க தெரியறது. சரி அந்த ஃபிஃப்த் ஆக்ட்ல யோசிச்சு பார்த்தேன்னா பரிச்சாரகன் முதல்ல முதற்கொண்டு எல்லாருமே சொல்றா இந்த மாதிரி ஒரு ரூபவதி வந்து முன்னாடி நிக்கிறச்சு அதுவும் ஷீ கிளைம்ஸ் தட் யூ ஆர் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிறச்சு இட் இஸ் வெரி நேச்சுரல் ஒரு ஒரு ராஜா வந்து சரி வான்னு அந்த புறத்துல கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா பண்ணல. வெரஸ் அவன் வந்து அந்த டைலமா என்ன நான் பரஸ்திரீ ஸ்பர்ஷபாம்சுலகா பண்ணு இருப்பேனா இல்ல என்ன என்ன தாரத்யாகி பவாமியாகோ பரஸ்திரீ ஸ்பர்ஷபாம்சுலகான்னு டைலமா தன்னுடைய ஒரு ரைச்சியஸ்னஸ் கடைபிடிச்சான் அந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல ஸ்வகாரிய பரதாங்கிறச்சு வெறும் செல்ஃபிஷ் மோட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம் தன்னுடைய ஒரு டியூட்டி பவுண்டா இருந்தாங்கிற மாதிரி எடுத்துக்கிறது பெட்டர். ரொம்ப நம்ம வந்து இல்லைன்னா அவனை கயவன்னு சொல்லி திட்டின் இருக்க முடியாது இல்லைங்க அதுக்காக இல்லைன்னா தீரோதாத்தம் போயிடுமே நாயக்கண்ண. இந்த பிரதாப ருத்ரியத்துல அந்த தர்ம இதுக்கு ஒரு லட்சணம் வருமே தர்மை காயத்து சித்தத்துவம் தார்மிகத்துவம் உதிரியத்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாமா. ஆமா ஸ்வகாரிய பரதா ஸ்வகாரிய பரதான்னு சொல்லி அந்த தாரத்யாகி பவாமியாகவும் பரஸ்திரீ ஸ்பர்ஷபாம்சுலாக சொல்லணும் அப்பதான் உனக்கு அந்த தார்மிகத்துவம் சித்திக்கும். போஹோ விதூஷக விதூஷக
भोः अस्ति मे तर्कः केनापि तत्र भवत्या आकाशचारिणा नीता इति. ஆ என்ன என்ன தர்க்கம் பண்ணுறேன், என்னோட ஒரு கன்க்ளூஷன் இங்கே என்னன்னா, கெஸ் என்னன்னா, ஏதோ ஒரு ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய எவ்வளோ ஒருத்தி அந்த சகுந்தலாவை நீதா, இப்போ சகுந்தலாவை ஐஷன் பேட்டான்னு நினைக்கிறேன். तत्र भवती आकाशचारिणा नीता. இல்லை தத்ர பவதி ஆக, ஆமாம் தத்ர பவத்யா ஆகாஷச்சாரினா வராது இல்லையா? ஆமா, இதுக்கு நான் தப்பா படிச்சேன் நினைக்கிறேன். அதுக்கு இல்லை, தத்ர பவத்யா நீதாங்கிறச்சே தத்ர பவதி கேனாபி நீதா இல்லையா? நான் இதுவா வருமோன்னு யோசிச்சேன். காசல் ஃபார்மா அழைத்து செல்லப்பட்டவளாகங்கிற மாதிரி, வெதர் இட் கேன் ஃபிட். சிலதுக்கெல்லாம் வந்து காசல் ஃபார்ம் அண்ட் த ரெகுலர் ஃபார்ம் வில் பி த சேம் தப்ரத்தியத்தில். அது அது இப்படி இல்லை, இங்கே வந்து பிரிக்கிறது தத்ர பவதி சகுந்தலா ஆகாஷச்சாரிண்யா கேனாபி தேவதையா கயாபி தேவதையா நீதாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏதோ ஒருத்தி அப்சரஸா இருக்கலாம், யாராவது ராஜா. ராஜா கஹ பதி தேவதாம் அன்யஹ பராமர்ஷ்டும் உற்சஹேத மேனகா கிர சக்யாஹதே ஜன்ம பிரதிஷ்டா இதி ஸ்ருதவானஸ்மி தத் சகசாரிணீபிஹி சகீதே ஹிருதா இதி மே ஹிருதயம் ஆசங்கதே. இங்க வந்து ஆகாஷ சஞ்சாரிண்யான்னு போடல, ஸ்திரீ ஸ்திரீலிங்கத்துல போடல, புல்லிங்கத்துல போட்டிருக்கு ஆகாஷச்சாரினா. எது எவனோ ஒருத்தன் ஆகாசத்துல சுத்தின் இருக்கிறவன் ஒருத்தன் தூக்கின் போயிருப்பான் அவள அப்படிங்கறச்சே இல்ல. பதி தேவதாம் கஹ அந்யஹா பதி தேவதாம் பராமர்ஷ்டும் உத்சகேத, பதியோட இருக்கக்கூடிய ஒருத்தனை ஒருத்திய யா எவன் இன்னொருத்த வந்து தொடரத்துக்கு கூட வந்து ஒரு உற்சாகம் பண்ணுவான். ஹூ வில் மேக் அன் எஃபர்ட் டு டச், அதுவும் பதி தேவதாங்கிறச்சு பதிவிரதையா இருக்கக்கூடியவளை யார் தொடணும்னுட்டு இது பண்ணுவா, ஹூ வில் டேர் டு டச். ஸோ அதனால நான் வந்து கேள்விப்பட்டேன், மேனகா தான் வந்து தே சக்யாக ஜென்ம பிரதிஷ்டா இது ஸ்ருதவான் அஸ்மி, மேனகா வந்து உன்னுடைய சகி அப்படிங்கிறது இங்கே சகுந்தலாவை சொல்கிறார். ஸோ சகுந்தலாவுக்குனுடைய ஜென்ம பிரதிஷ்டா ஜென்ம காரணம் என்று மேனகாவை தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். தத் சகசாரிணி பிஹி மேனகாவினுடைய சகிகள் இருக்காளே அவர்கள்னால சகி தே சகுந்தலாவானவள் ஹிருதா இதி மே ஹிருதயம் ஆசங்கதே. அந்த அப்சர ஸ்திரீ மேனகா அவனுடைய கம்பானியன்ஸ் எல்லாம் ஐஷன் பெறுவான்னு நான் நினைக்கிறேன். சானுமதி சானுமதி சம்மோக கலு விஸ்மயனீய ந பிரதிபோத. சம்மோக கலு விஸ்மயனீய ந பிரதிபோதங்கிறார். அது இந்த ராஜா உன்னுடைய ஒரு ஆசை சம்மோகனா வெறும் மோகிக்கிறதுங்கிறது இல்ல, மறந்து போகிறது, அதுதான் இங்க சம்மோகா இருண்டு போறது இல்லையா. சோ அவனுக்கு வந்து டெல்யூஷன் இருந்ததுதான் வந்து ஆச்சரியமே தவிர பிரதிபோதகா மறுபடியும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயமே இல்லை. சி ராஜா வந்து மேனகா வந்து அவ அம்மானு எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால மேனகா ஐஷன் பேர் போங்கிறதெல்லாம் மெமரி, இப்பேற்பட்ட ஒரு மெமரி இருக்கு இருக்கிறச்சே, மெமரியை பார்த்து ஆச்சரியப்படுறது வந்து எனக்கு ஒன்றும் பெருசா இல்லை, அவன் எப்படி மறந்தான் அவளை, அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியஜனகமா இருக்கு. விதூஷக யதி ஏவமஸ்தி சமாகமஹ காலேன தத்ர பவத்யாஹ. யதி ஏவமஸ்தி சமாகமஹ காலேன தத்ர பவத்யா சமாகமஹ காலேன கலு யதி ஏவம் அஸ்தி கலு சமாகமஹ அப்படி பிரிச்சுன்றோம். யதி ஏவம் கமா, ஸோ இவ்யா ஏவம் யதி ஏவம் சேத்து நீ சொல்கிற மாதிரி மேனகா ஐஷன் போயிருக்காளே ஆனால் அப்பொழுது சமாகமாக காலேன தத்ர பவத்தியாசகா சமாகமாக அஸ்தி ஏவ, காலப்பொழுதில் சகுந்தலாவோட உனக்கு வந்து ஒரு சேர்க்கைங்கிறது இருக்க தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு அப்படிங்கிறா. ராஜா கதம் இவ, எப்படி நீ இவ்வளவு கரெக்டாக சொல்ற, அதுக்கு சொல்ற. விதூஷக ந கலு மாதா பிதரவு பர்த்ருவியோக துக்கிதாம் துகிதரம் திரஷ்டும் பாரயத. அம்மாக்கும் அப்பாக்கும் அப்பா அம்மாக்களுக்கு வந்து குழந்தை தன்னுடைய பொண்ணு
வியோக துக்கிதாம், கணவனிடமிருந்து பிரிஞ்சு துக்கத்தோட இருக்கிறத பார்க்கறதுக்கு சகிக்காது அவளுக்கு. திரஷ்டும் ந பாரயதா, அவளால முடியாது. ஆகையினால கண்டிப்பா உன்னோட சேர்த்துருவா, கவலைப்படாத அப்படிங்கிற. ராஜா வயசிய ஸ்வப்னோன மயானு ஸ்வப்னோனு மயானு மதிப்ரமோனு மாயா கிளிஷ்டம்னு தாவத் ஸ்வப்னோனு மாயானு ஸ்வப்னோன் ஸ்வப்னோனு மாயானு மதிப்ரமோனு கிளிஷ்டம்னு தாவத் பலமேவ புண்ணியம் அசன்னிவிருத்தியை தத் அதீதம் ஏதே மனோரதா நாம தடப்பிரபாதா. மனோரமா நாம மனோரதா நாம அதட பிரபாதாகனுட்டு ஒரே லைனா இருக்கு. ஓ, எனக்கு இங்க பிரிச்சு மனோரதா இதுல மனோரதா இருக்கு நாம ராகவ பட்டர்ல அப்படிதான் இருக்கு, சிலதுல வந்து இந்த மாதிரி சேர்த்து போட்டிருக்கா, ஓ அதட பிரபாதாகான் இருக்கு. பாப்போம். சோ சகுந்தலாவை மனோரதா நாம தட பிரபாத்தாகான்னு எடுத்துப்போம், மனோரதானாம் அதட பிரபாத்தாகாங்கிற ரீடிங் வந்து அவ்வளவு தூரம் ஒன்றும் சுவாரஸ்யப்படல. ஸோ இது எப்படி? சாரி, இன்னொன்னு, திருப்பதி மனோரதா நாம தடாகா பிரபாதாகான். தடாகா பிரபாத்தாகாவை விட தட பிரபாத்தாக தான் பெட்டர். இப்போ பார்ப்போம் மீனிங்கை பார்த்துட்டு அவனுக்கு புரியும். ஸோ அசன்னிவிருத்தியை அதீதம் தத், முதல்ல வந்து அசன்னிவிருத்தியை, சன்னிவிருத்தின்னா திரும்பி வர்றது, அசன்னிவிருத்தின்னா திரும்பி வராத ஒரு பாவம், திரும்பி இது வரைக்கும் வர முடியாதுங்கிறதுனால ஒரு உத்கண்டா ஒரு ஆவலோட அவர் பார்த்துட்டு இருக்கார் எப்படா சகுந்தலா திருப்பி வருவான்னுட்டோ. ஆனால் அந்த அதீதம் பாஸ்ட்டுங்கிறது ஐ கேனாட் சேஞ்ச் இட். அவர் சகுந்தலாவோட திருப்பி சமாகமாக பவிஷ்யத்தின்னு சொல்றச்சே இல்லை, இல்லை அது போயிடுத்து, அது திரும்பி வராது, திரும்பி வராத இருக்கிறதுக்காக அது போயிடுத்துங்கிற லிட்ரல் மீனிங் அங்கே. அசன்னிவிருத்தியை எது அதீதம் தத்து, அந்த பாஸ்ட்டுங்கிறது இப்போ என்னமோ இந்த பாஸ்ட் என்ன அவளோட சேர்ந்து இருந்தது அந்த சமாகமாகாங்கிற பாஸ்ட் அது இருக்கே, ஸ்வப்னோனோ அது ஸ்வப்னமா? ஏன்னா ஸ்வப்னம்ங்கிறது அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு திருஷ்டமாக ஆக்கிடுறது. அப்படி ஒருவேளை நான் அதை ஸ்வப்னமாக நான் பார்த்தேனா, அல்லது அது ஒரு மாயாவா, ஏதோ மந்திர தந்திரமா போட்டு நமக்கு வந்து ஒரு இந்திரஜால வித்தையை காமிச்சு நமக்கு வந்து ஒரு ஒரு சகுந்தலா மாதிரி ஒரு உருவத்தை பண்ணி நமக்கு வந்து முன்னாடி வச்சிருந்து ஒரு மேஜிக்காது மாயானோ, அல்லது மதிப்ரமஹா? இல்லை எனக்கு தான் புத்தி குத்தி பேதழிச்சு போயிடுதா, எவ்வளையோ ஒருத்தியை பார்த்து இது சகுந்தலான்னு சொல்லி அப்படியே ரூபவத்தின்னு நினச்சிட்டு நான் வந்து விவகாரம் பண்ணேனா, எனக்கு மதிப்ரமஹாவா? அல்லது புண்ணியம் பலம் கிளிஷ்டம் தாவது, இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த புண்ணிய பலனுடைய குவியல் எனக்கு அன்னைக்கு சகுந்தலாவோட சேர்ந்து இருக்கிறதுங்கிற அதோட நின்று போயிடுதா. கிளிஷ்டம்ங்கிறச்சே அதி அல்பம், ரொம்பவும் குறைச்செல்லாம் நான் புண்ணியம் பண்ணியிருப்பேன், அந்த புண்ணியத்தினுடைய ஒரு பலனாக அதனுடைய ஃப்ரூஷன் நான் அவளை பார்த்தேன், அவளோட சேர்ந்து இருந்தேன், அதோட முடிஞ்சிருத்தோ, எனக்கு இதுக்கு மேலே புண்ணியமே இல்லையோ, அதனால அவள் திரும்பி என்னால் அவளை பார்க்க முடியாதே அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து சந்தேக அலங்காரமாங்க. ஸோ ஸ்வப்னோனு மாயானு மதிப்ரமஹானு அல்லது கிளிஷ்டம் அல்பம் பலம் புண்ணியம் பலம் ஏவ தாவது நோ, அல்லது ஒரு ஒரு கொஞ்சமாக குறைச்சலா பண்ணியிருந்த என்னுடைய புண்ணியம் பலன் அத்தனையும் அவளை பார்த்ததுல முடிஞ்சு போயிடுதா, வேற புண்ணிய பலனே இல்லையா எனக்கு இல்லையா? ஸோ அசன்னி விருத்தியை தத்து அதீதம் சர்வம் ஸ்வப்னஹானு மாயானு மதிப்ரமஹானு அல்லது புண்ணியபலமா? ஏன்னா ஏதே மனோரதாக, மனோரதாகங்கிறச்சே இல்லைல்ல, உனக்கு கட்டாயம் வந்து சமாகமம் ஏற்படும்னு அவன் ஒரு ஆசையை கிளப்பி விடுறானே, இந்த ஆசைகள்லாம் என்னன்னா மனோரதாக நாம ஆசை என்பது எப்படின்னா தடப்பிரபாதாக, அந்த கரையை உடைக்கிறதுக்கு ஈரோட் பண்றதுக்கு சக்தி இருக்கு அதுக்கு. இந்த ஜலம் தானே நமக்கு வந்து ஆசைங்கிறது இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய அந்த மனோரதம்ங்கிறது அலை அலை மாதிரி வெளில வந்து அப்படியே நமக்கு தைரியம் சிந்தாங்கிற ஒரு தடத்தை கரையை அப்படியே உடைச்சிடும்ல, அதுதான் அந்த பிரபாதகங்கிறச்சு பிரகர்ஷேன பாதையித்தும் சக்தாக, அதனால பிரபாதாக. ஸோ அது பெட்டர். ஆனால் அதட பிரபாதகங்கிறச்சு அது ஒட்டி வர மாட்டேங்கிறது எனக்கு சொல்ல வரல.
அதட்டங்கிறது வந்து தட்டம்னா தளம், ஃப்ளாட் சர்ஃபேஸ்னு எடுத்துட்டு, அதட்டம்ங்கிறச்சு துங்க சைலம்னு எடுத்துட்டு, அந்த துங்க ரொம்ப ஒசத்தியான ஒரு சைலமாக இருந்தாலும் அதை வந்து அப்படியே லேண்ட்ஸ்லைட் மாதிரி மழை கொட்டுறச்சு எப்படி லேண்ட்ஸ்லைட் விழருதோ அது மாதிரி அந்த சைலத்தை கூட வந்து வீழ்த்த முடியும் இல்லையா, மனோரதங்கள். ஸோ இந்த மனோரதம்ங்கிறது ஒரு லேண்ட்ஸ்லைட் மாதிரி அப்படியே வந்து நம் இல் ஜஸ்ட் கீப் ஃபாலிங் கிரம்பிளிங் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அப்படிங்கிறார். அப்படி வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை விட இது பெட்டர். ஏன்னா இந்த மனோரதா நாம தடப்பிரபாதாகங்கிறச்சு இதில் வைராகேசதகத்தில் ஆஷா நாம நதி மனோரத ஜலா திருஷ்ணா தரங்காகுலா ராகிராகவதி விதர்க்க விஹகா தைரியத்ருமத் துவம்சினி. அதில் வந்து என்ன மோகாவர்த்த சுதுஸ்தராதி ககனா புரோக்துங்க சிந்தா தட்டியம்பர். அந்த சிந்தா ஏது நம்ம யோசிச்சு ஒரு முடிவெடுத்து இந்த மனோரதத்தை தாண்டி வெளில வரலான்னு யோசிச்சோம்னா அந்த யோசிக்கிறதுங்கிற அந்த அந்த கரை இருக்கு பாரு, எங்கேயோ உட்காந்துருக்குது. புரோத்துங்க சிந்தா தடீம்பர் எஸ் யா பாரகதா விசுத்த மனசா நந்தந்தி யோகீஸ்வராக. இதை தாண்டி போறவன் தான் அப்படியே ஜம்முன்னு அந்த பிரம்மானந்தத்துல தளச்சுட்டு இருக்கு. அதை வச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஜலத்துக்கு உண்டான ஒரு ஒரு குவாலிட்டி என்னன்னா இட் கேன் இரோட் த பேங்க்ஸ் ஆஃப் அ ரிவர். அப்படி அந்த எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மதி திருதி இவைகள் அப்படியே கொலைச்சுடும் போல இருக்கே இந்த மனோரதங்கள்ங்கிறது. அதனால நான் வந்து ஆசையே வைக்கப்படாதுங்கிறார். ஏன்னா சந்நிவிருத்தியே அதீதம் ஏத்தது, நான் செஞ்ச காரியத்துக்கு என்னால் அவளோட திருப்பி சேர முடியுங்கிற ஒரு பாசிபிலிட்டியை நான் யோசிச்சு பார்க்கலாமாங்கிறார் இல்லையா. அதனால ஐ கெனாட் ஈவன் திங்க் அபவுட் இட். ஸோ அசந்நிவிருத்தியை திரும்பி வராத ஒரு நிலைமையில இருக்கு அந்த அதீதம்ங்கிறது. ஆகையினால என்னுடைய மனோரதங்கள்லாம் அதை நினைச்சு பார்த்த மாத்திரத்தில் அப்படியே கிரம்பிள் ஆகி வந்துடுறது, விழுந்துடுறது அப்படிங்கிற. சொப்னோனு மாயானு மதிப்பிரமோனு கிளிஷ்டம்னு தாவத் ஃபலமேவ புண்ணியம் அசந்நிவிருத்தியை தது அதீதமேதே மனோரதா நாம தடப்பிரபாதாக. ஆமாம், இந்த மனோரதா நாம தடப்பிரதா பிரபாதாகாங்கிற இடத்துல அர்த்தாந்தர்ந்நியாசம் சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சொப்னோனு மாயானுங்கிற இடத்துல